தந்தை மகன் தூயாமியின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அம்மலூர்ப்பு மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி ஒரு தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும் தைரியம் மூட்டு வழி நீங்கவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மேகா வேண்டிய காரியங்கள் நிறைவேற வேண்டியும் மனோஜ் ஐசக் திருமணம் நடைபெற வேண்டியும் பிரசாந்த் ஃப்ரீடா குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும் செலின் விக்டர் சிறப்பு கருத்துகளுக்காகவும் ஐசக் ட்ரீசா உடல்நலத்திற்காகவும் லியோ ரோஸ்லின் கெசில்டா உடல் மன ஆன்ம நலத்திற்காகவும் ஜான் ஃபோமின் ராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும் மரி பாக்கியம் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும் தனராஜ் லூகாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் மரி பிரகாசம் ஆண்மலை பாற்றிக்காகவும் லூயிஸ் சந்திரன் விக்டர் அந்தோனி சாமி ஆண்மலை பாற்றிக்காகவும் பாக்யநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும் அமண்டா ஸ்டேசி ஆண்ட்ரூஸ் 9வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும் உடனடத்துக்காகவும் கெலந்தோ எழேன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பெலிக்ஸ் இமானுவேல் ஜோபியா அழான் இறைவனுக்கும் அன்னைக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் பாதுகாப்பான பயணத்திற்காகவும் மெர்சலின் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறை ஆசிர் வேண்டியும் மரிபாக்கியம் முதல் ஆண்டு நினைவு நாளில் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மேலும் இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடவும் திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஜீவிப்புமாக உலகெல்லாம் படைத்த இறைவா, புனித கன்னிமரியின் தாய்மை பேர் வழியாக உமது மாட்சிமின் சுடரொளியை உலகிற்கு வெளிப்படுத்த திருவுளமானி. இறைவன் மனிதரானார் என்னும் மர நிகழ்ச்சியை நாங்கள் முழு விசுவாசத்தோடு ஏற்று அதை வணக்கத்துடன் என்றும் கொண்டாட அருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அதிகாரம் 13 இறைவசனங்கள் 2-7, 24-25 முடிய. அந்நாள்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாய் இருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு, திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே, ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், சவரக்கத்தி அவன் தலை மீது படக்கூடாது, ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்க தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே, ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசிராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் இருக்கும் போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்ட தொடங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொள்ளார் கையில் நின்று என்னை காத்தருளும். பல்லவி, என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி, தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமைக்கே உரிய நீதி முறையையும் புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாள்களிலும் உயர்த்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி, மக்களுக்கு ஒருமை மீட்க இருந்தனும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 5-25 முடிய. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சேர்ந்த செகரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத் கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு கொலுக்கி போட்ட போது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராய் இருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றிருக்கும் போதே தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரையும் தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வர செய்வார். எலியாவின் உழப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்து போக செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெற செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களிடத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியில் கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தியை உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர், உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார், பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத் கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கு இருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் சிந்திக்கின்ற பொழுது இவை இரண்டும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், அதுவும் குறிப்பாக இந்த திருவுரை காலத்திலே, வலுவற்றவை என எதை உலகம் கருதுகின்றதோ அதை கடவுள் தேர்ந்தெடுத்து வலு உள்ளதாக ஆற்றல் மிக்கதாக கடவுளின் ஆசை பெற்றதாக மாற்றுகின்றார். இந்த முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், சிம்சனுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள், அவர்களால் குழந்தை பெற முடியாது, ஆனால் கடவுளுடைய அருளினால் அவர்கள் குழந்தை பெற்றெடுத்தார்கள். அதே போல நற்செய்தி வாசத்திலும் அதைதான் நாம் வாசிக்கின்றோம். செக்கரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை பெற முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் வயதானவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலும் கடவுளுடைய அருளால் அந்த மாபெரும் வல்லமை ஒரு அற்புதம் அவருடைய வாழ்விலே நடந்தது. அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுதும் சரி, இறைவன் தேர்ந்தெடுத்த அனைத்துமே வலுவற்றவை. அந்த வலுவற்றவை தேர்ந்தெடுத்து வலுவளவை ஆக்கி மக்கள் முன்னிலையில் ஒரு மாட்சி மிக்கதாக அவர் மாற்றியிருக்கின்றார். குறிப்பாக
மோசேயுடைய வாழ்வினை பார்க்கின்ற பொழுது நான் திக்குவாயன், என்னால் பேச முடியாது என்று சொல்லுகின்றார். அந்த மனிதனை தான் எகிப்து நாட்டிற்கு சென்று இஸ்ரேல் மக்களை விடுவிப்பதற்காக அனுப்புகின்றார். அதே போல எசையாவையை பார்க்கின்ற பொழுது நான் தீட்டான நாக்கு உடையவன், தீட்டான மக்கள் மத்தியிலே வாழ்வன் என்று சொல்லுகின்றார். தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய வலுவின்மையை அவர் சொல்லுகின்றார். கடவுள் அவரை தேர்ந்தெடுக்கின்றார். அதே போல இறைவாக்கினர் எரேமியாவுடைய வாழ்வினை பார்க்கின்ற பொழுது நான் சிறு பிள்ளை என்று சொல்லுகின்றார். ஆனால் அந்த மனிதன் தான் கடவுளை, அந்த மனிதன் தான் கடவுள் தேர்ந்தெடுத்து ஒரு மாபெரும் இறைவாக்கினராக மாற்றுகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் பல நேரங்களில் சிந்திப்பது ஒன்று, என்னுடைய வாழ்வில் ஒன்றுமில்லாமல் இருக்கின்றதே, ஒரு வெறுமையை நாம் சிந்திக்கலாம், ஒரு விரக்தியை நாம் பல நேரங்களில் சந்தித்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அந்த விரக்தியான சூழ்நிலைகளில், வெறுமையான சூழ்நிலைகளில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் கடவுள் ஒரு மாபெரும் வல்லசைகளை நிகழ்த்துவார் என்பதற்கு அனைத்துமே ஒரு சான்றாக, சாட்சியாக இருக்கின்றது. எனவே எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்பிக்கையை கைவிட்டு விடாமல், நம்முடைய இயலாமையை, நம்முடைய வலுவின்மையை சிந்திக்காமல், கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய ஆற்றலை சிந்தித்தவர்களாக அவர் மீது நம்பிக்கொண்டு வாழ்வோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருக்கும் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனை கேட்டு தாகம் அடிச்சவியுங்கள். அன்புமிக்க இறைவா, எளியோராகிய நாங்களும் திருப்பிடத்தில் படைக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். எங்களது வலுவின்மையில் இருந்து கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமது வல்லமையால் நிறைவு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரித்தம் திருவயிற்றில் பேணி வளர்த்தார். அவர் வருவாரென அருளப்பர் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைவுருளை நாங்கள் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்திருந்தார். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழுந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தருணைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநடையினர் குறிப்பாக இந்த திருப்பணியில் பங்கெடுத்து உம்முடைய வல்லமையினால், உம்முடைய ஆற்றினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் வலு பெற்றவர்களாக மாற முடியும் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பணியில் பங்கெடுத்து தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற இங்கிருக்கின்ற இறை மக்கள், இங்கிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பான விதத்திலே தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக உமது வல்லமை உமது ஆற்றலை பெற்றுக் கொள்வதற்காக விசுவாசத்தோடு திருப்பலி காண்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது மிரக்கம் ஆயிரும். இறைவனின் கன்னி தாயான ஆட்சி மிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும், நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கவும், நம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரள்ள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிட்டு நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்.
என் அமைதியை உங்களை கலைக்கெடுத்து அப்போ சிலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதிருச்சவின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்து மகிழ்வோம். சமாதானம் இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குண்டவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். Thank you.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் அடித்த குடைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றிட வருகின்றோம். எங்கள் வாழ்வில் நீர் வழங்கவிருக்கும் நன்மைகளை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கவும், எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை பொருளுடன் கொண்டாடவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்களுக்கு
பெயராலே ஆமீன் மரி வாழ்க.